ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் வழங்கும் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் ஃபர்கானா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் விக்ரம் சுமாரன் இயக்கத்தில் சாந்தனு பாக்யராஜ் நடிக்கும் ராவணக்கோட்டம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். எஸ், எங்க ரெண்டு பேருக்கும் இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ராஜா வெற்றி பிரபு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல தீபிகாவோட நடந்த அந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தியும் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குமே நடக்க போற மேரேஜ் பத்தியுமே இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி வந்து கனா காணும் காலங்கள் சீசன் 2 நடிச்சிட்டு இருக்கிற ஆக்ட்ரஸ் தீபிகாவுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற டாக்ஸ் வந்து சோஷியல் மீடியா பக்கம் வைரல் ஆன உடனே யார் அந்த ஃபியான்சே அப்படின்னு பல பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து தெரியும் ராஜா வெற்றி பிரபு தான் அப்படின்னு. ஸோ எப்போ அவங்க வந்து ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்னு பல பேருமே ரொம்ப எகிர வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த தருணம் தான் இப்போ நடந்திருக்கு. இன்னைக்கு தீபிகாவுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ண இருக்காங்க. ஸோ அஃபிஷியலா ராஜா வெற்றி பிரபு அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு. தீபிகாவும் ராஜா வெற்றி பிரபுவும் ஒரு கை நோட்டு வச்ச மாதிரியும் ஸோ அந்த பிரிண்டிங்ல அழகா ஹார்ட்டின் ஷேப்பும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிக்சர் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. எப்படி திருச்சி திரும்பலம் படத்துல திருவும் சோபனாவும் லாஸ்ட் டைம்ல ஒன்னு கூடுவாங்களோ, ஸோ அதே மாதிரிதான் எங்களோட கிளைமேக்ஸ்லயுமே எழுதி வச்சிருக்காங்க போல. ராஜா வெற்றி பிரபுவும் தீப்ஸுமே ஒன்னு செய்வாங்க அப்படின்னு அந்த படத்திலேயே ஆல்ரெடி சொல்லி வச்ச மாதிரி தான் எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு. நாங்க ரெண்டு பேரும் இத்தனை வருஷத்துல டிராவல் பண்ணும்போது எங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இருந்த ஒரு கான்ஸ்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இன்னைக்கு ஃபேமிலி ஆக போகுது. நாங்க எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்ததே கிடையாது. எங்க ரெண்டு பேரும் கைகளுமே எனக்குமே நாங்க ஹோல்ட் பண்ணிட்டே தான் இருந்திருக்கோம். எத்தனை ஃபீலிங்ஸ் வந்தாலுமே சரி, உனக்காக நான், எனக்காக நீ தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க நின்னுருக்கோம். தேன்மொழி பூங்குடி மைண்ட் ஃபுல்லா நீ அடி, வான்மதி பைங்கிலி தோழி இப்போ காதலி அப்படின்னு இந்த அருமையான வரி தான் ஷேர் பண்ணிருக்காரு. அந்த வரிகள் தான் இப்போ உண்மையாக இருக்கு. காதல் வந்து ஒரு பயங்கரமான காத்து மாதிரி, அது எங்களை நோக்கி வரும்போது அது வேண்டாம் அப்படின்னு தடுக்க கூட முடியல. அப்படிதான் எங்களுக்குள்ளேயுமே அந்த காதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. உங்க ராஜா வெற்றி பிரபுவுக்கும் அந்த தீபிகாவுக்கும் எப்பயோ என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த டைம்ல நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். இதுக்கப்புறமா லைஃப் பூரா எல்லா மூமெண்ட்ஸையுமே ஒன்னா சேர்ந்துதான் நாங்க செலிப்ரேட் பண்ணிருக்கோம். நான் அதிகமா பேச விரும்பல, ஏன்னா எல்லாத்தையுமே வார்த்தையால விவரிக்கவே முடியல. குவைட் இமோஷனல் ஆகிற அப்படின்னும் என் லைஃப் பூரா இருக்கிற மெமரிஸ் ஸ்மைல்ஸ் ஜாய் லவ் அண்ட் லாட்டர் இது எல்லாமே தீபிகா கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 6 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு நாள் கூட அவ என்னவள் ஆவா அப்படின்னு எப்பவுமே நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு அவ எந்த ஆகிட்டா, நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது எந்த அளவுக்கு சிரிச்சிருக்கோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் எல்லாமே என்னோட கண்களுக்கு முன்னாடியே நடந்துச்சு. அதெல்லாமே நினைச்சு பார்க்கும்போது ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் விர்ச்சுவல் லவ் அண்ட் சப்போர்ட். எஸ்பெஷலி தீபிகாவுக்கும் ராஜா வெற்றி பிரபுவுக்கும் நீங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு லவ்வை ஷவ் பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே கிக் ஸ்டார்ட் ஆக போகுது, எங்களால் வெயிட் பண்ண முடியல. இன்னும் நெக்ஸ்ட் 4 டேஸ்ல எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் ராஜா வெற்றி பிரபு இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு. தீபிகாவும் ராஜா வெற்றி பிரபுவும் ஒன்னா உட்காந்து அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க இந்த தருணத்துக்காக எவ்வளவு இருக்கிற வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபைனலி இப்போ ராஜா வெற்றி பிரபு ரிவீல் பண்ணியிருக்காரு இல்லையா, இதை பத்தி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் ஓட இணைஞ்சிருங்க. ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் வழங்கும் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் ஃபர்கானா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் விக்ரம் சுமாரன் இயக்கத்தில் சாந்தனு பாக்யராஜ் நடிக்கும் ராவணக்கோட்டம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். Thank you.